நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். மீண்டும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கீழடி அருங்காட்சியகம் குறித்து தான் நம்ம பேச போகிறோம். இப்போ என்ன கீழடி அருங்காட்சியகத்தை குறித்து பேசுகிறதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். பேசுகிறதுக்கு இருக்குது, பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பேச போகிறோம். இன்னும் ஒன்று, அங்கு நடிகர் சூர்யா அவருடைய குடும்பத்துடன் போய் பார்வையிட்டது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதை வச்சு நிறைய பேர் விமர்சனத்தை எழுப்பிட்டு வராங்க. குறிப்பாக மாரிதாஸ் போன்றவர்கள், வலதுசாரி ஆதரவாளர்கள் நிறைய பேர் விமர்சிச்சுட்டு வராங்க. ஸோ அதை பற்றியும் தான் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பேச போகிறோம். வாருங்கள் நேயர்களை, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த கீழடி அருங்காட்சியகம் அமைப்பதற்கு எவ்வளவு தடைகள் வந்தது, ஏகப்பட்ட போராட்டங்கள், எவ்வளவு விஷயங்களை கடந்து தான் இன்றைக்கு அந்த கீழடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு, என்னென்ன தடைகள்லாம் வந்ததுன்றது உங்களுக்கே தெரியும். மத்திய அரசு எப்படி எப்படியெல்லாம் நம்மளை போராட வச்சாங்க, என்னென்ன மாதிரிலாம் தடைகள் போட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கு அந்த கீழடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல தமிழர்களுடைய அந்த தொன்மையான நாகரிகத்தை தவிர்த்து வேற எதுவும் வேதகால அடையாளங்கள்லாம் இருந்திருந்தால், நிச்சயமாக மத்திய அரசு அதுக்காக எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு பணத்தை கோடி கோடியாக கொட்டி செலவு செஞ்சுருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பரவாயில்ல, ஏதோ கீழடி அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்குச்சு, பல தடைகளை தாண்டி அமைஞ்சிருச்சு அப்படின்றத கடந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஒரு அருங்காட்சியகத்தை அமைச்சு அதை சிறப்பாக திறந்து வச்சுருக்காங்க. அது பொதுமக்களின் பார்வைக்கும் வந்திருக்கிறது, நிறைய பேர் வந்து பார்வையிட்டுட்டு செல்கிறாங்க. ஆனால் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட நிறைய பேர் போராடி இருக்காங்கள்ல, நிறைய பேர் காரணமாக இருந்திருக்காங்கள்ல. இந்த இவ்வளவு சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் வெளியில் வர இன்றைக்கு நாம் பெருமைப்பட நிறைய பேர் காரணமாக இருந்திருக்காங்க. அவங்கள யாருமே இந்த அரசாங்கமும் சரி மற்ற அதிகாரிகளும் சரி யாரும் ஒரு பெருசாக கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. நிறைய பேர் இந்த அருங்காட்சியகம் அமைய நிறைய பேர் இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த அகழ்வாராய்ச்சி நடக்க நிறைய பேர் இடங்களை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இன்னும் சட்ட போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. இதற்கு பின்னணியிலேருந்து ஐ திங்க் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நினைக்கிறேன், அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த அருங்காட்சியகம் பெங்களூருவில் அமைக்கப்பட ஒரு முயற்சியும் நடந்துகிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் வழக்கறிஞர் கனிமொழி மதி அவர்கள்லாம் கடுமையான சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து இந்த அருங்காட்சியகம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அமைய மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அவங்களையெல்லாம் இந்த அரசாங்கம் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை அப்படின்றது தான் ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. இவர்கள் போன்ற இவங்க மட்டும் இல்லை, அவங்க ஒரு ஆளை பெயர் குறிப்பிட்டு சொல்கிறது, இன்னும் நிறைய பேர் இந்த அகழ்வாராய்ச்சிக்காக இந்த அருங்காட்சியகத்துக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க யாரையுமே இவங்க பெரிய அளவில் கண்டுகிட்ட மாதிரி தெரியல அப்படின்றது ரொம்ப வருத்தமான விஷயம். நிச்சயமாக இன்றைக்கி அதை எவ்வளோ பேர் போய் பார்வையிடுறாங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவங்க அதுக்கு பின்னாடி அவங்க ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. நிச்சயமாக அரசாங்கம் அவர்களை கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். இனியாவது இந்த காணொலிக்கு பிறகாவது அரசாங்கம் அவர்களை ஒரு கருத்தில் கொண்டு அவர்களை கௌரவிக்க வேண்டும், அவங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இந்த காணொலி வாயிலாக நம்ம முன்வைக்கிறோம். ஓகே, இப்போது சூர்யா மேட்டருக்கு வருவோம். உங்களுக்கு தெரியும், தமிழ் திரைத்துறையிலேயே ஒரு மிகவும் மரியாதைக்குரிய நடிகராக பார்க்கப்படக்கூடியவர் சூர்யா அவர்கள். திரையுலகத்தையும் கலைந்து மனிதநேயத்திலும் ரொம்ப மக்கள் மனதில் உயர்ந்து நிற்கக்கூடியவர். திரைத்துறையிலையும் அவருக்குன்னே ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்குன்னு வச்சிங்களேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா திரைத்துறையில் எந்த ஒரு தவறான விஷயங்களுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஒரு காட்சிகள்லையும் நடிக்க மாட்டார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இன்னொன்று, அவருடைய படத்தெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும், நிறைய சமூக பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடிய படமாகவும் நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய படங்களாகவும் தான் இருக்குது. சமீபத்தில் வந்த ஜெய்பீம் படம்லாம் எவ்வளவு கொண்டாடப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவர் மட்டும் இல்லை, அவருடைய தம்பி, அவருடைய தந்தையெல்லாம் ஒரு அந்த ஒரு குடும்பமே ஒரு மரியாதைக்குரிய ஒரு குடும்பமாக பார்க்கப்படுதுன்னு வைங்களேன், அந்தளவுக்கு ஒரு தனி ரெஸ்பெக்டே இருக்கும் இந்த திரைத்துறையில் அந்த குடும்பத்துக்குன்னு சொல்லி. அப்படிப்பட்ட சூர்யாவின் குடும்பம் தான் அன்னைக்கு போயிட்டு கீழடி அந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட செஞ்சிட்ருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பாக அவங்க போனதில் பிரச்சனை இல்லை, ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். ஆனால் வழக்கமாக 10 மணிக்கு திறக்கப்பட வேண்டிய அருங்காட்சியகம் அன்னைக்கு 9 மணிக்கு திறக்கப்பட்டிருக்கு. சூர்யா அவர்களின் குடும்பத்தினரின் வருகைக்காக 9 மணிக்கே திறக்கப்பட்டிருக்கு. அது ஒரு சர்ச்சையாக கிளம்பியிருக்கு.
அது எப்படி இவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா? எல்லாரும் காமன் தானே, அங்கே பள்ளி குழந்தைகள்லாம் வந்து நிற்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. இன்னொன்று, வழக்கமாக அங்கே டிக்கெட்லாம் நிர்ணயிச்சிருக்காங்க, 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, 25 ரூபா, 30 டிக்கெட்லாம் நிர்ணயிச்சிருக்காங்க போல. சூர்யா குடும்பத்தினர் டிக்கெட்டே எடுக்காமல் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையும் கிளப்புறீங்க. நிச்சயமாக சூர்யா குடும்பத்தினருக்கு டிக்கெட் எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மும்பையில் போய் செட்டில் ஆகிருக்காங்க, எவ்வளோ கோடிக்கு வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் அறிஞ்சது, நாடு அறிஞ்சது, நிறைய நியூஸ்லலாம் வந்திருக்கும் பார்த்துருக்கீங்க. டிக்கெட்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய காசாக இருக்காதுன்னு வச்சிங்களா, ஏதோ ஒரு இதில் அவங்க டிக்கெட் எடுக்காமல் போயிருக்காங்க. இருந்தாலும் சட்டத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணும் இல்லைங்களா? அவங்க நடிகராக இருக்கலாம், ஓகே, அவங்களுக்கு டிக்கெட் அவர் பெரிய காசு இல்லை, ஓகே, பட் ஆனால் சட்டம் எல்லாருக்கும் பொதுன்ற ரீதியில் அவங்கள எப்படி டிக்கெட் எடுக்காமல் அனுமதித்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சர்ச்சையை கிளப்புறாங்க. மூணாவதாக, சரி 9 மணிக்கு உள்ள விட்டீங்க, 9:30 அந்த அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும், 10 மணிக்கெலாம் அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம், வெளியில் குழந்தைகள்லாம் நிற்கிறாங்க. அன்றைக்கு இவங்களுடைய குடும்பத்தினரின் வருகைக்காக சில மணி நேரங்கள் அருங்காட்சியகம் திறக்கப்படாமலேயே இருந்திருக்கிறது அப்படின்ற ஒரு சர்ச்சையும் கிளங்கியிருக்கு. இவங்க மட்டும் என்ன விஐபியா, விஐபின்னு கூட வச்சிங்களேன், விஐபிக்கான ஒரு தனி இதுன்னு அங்கே அந்த தனி நேரம்னு அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கா? ஒருவேளை அவங்க வருகைக்காக பள்ளி குழந்தைகளை காத்திருக்க வைப்பீங்களா? அப்போ போயிட்டு அன்னைக்கு காலையில் நிறைய பள்ளி குழந்தைகள்லாம் காத்திருக்காங்க போல், அருங்காட்சியகம் திறக்கவே இல்லை போல் போய் ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு, ஒரு காவலர்கிட்ட, அந்த காவலர் பதில் சொல்லாமே போயிருக்காரு அப்படின்னும் நிறைய விஷயங்களை, செய்திகளை நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்குறோம். அப்போ இதையெல்லாம் சூர்யா தவிர்த்திருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை நிறைய பேர் சமூக வலைதளங்களில் முன்வைக்கிறாங்க. நிச்சயமாக சூர்யா அவர்கள் இது போன்ற ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சு கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டார், ஏதோ ஒரு எதிர்ச்சியாக நடந்திருக்கலாம், அவர் இப்படி எதிர்பார்த்துருக்க மாட்டார். பட் இந்த போன்ற விஷயங்கள்லாம் சூர்யா அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்றது தான் பலர் சொல்ல வராங்க. இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு மாரிதாஸ் போன்றவர்கள், நிறைய வலதுசாரி ஆதரவாளர்கள்லாம் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அவங்க விமர்சிக்கிறதுக்கான காரணம் வேற இருக்கும்னு வச்சிங்களேன், அவங்க நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு அந்த மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு, பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டுலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கும், எதுக்காக அவங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்னு தெரியும், நம்மளுக்கே புரியும். இருந்தாலும் சூர்யா அவர்கள் இந்த ஒரு விமர்சனத்திற்கு இடம் கொடுத்துருக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க நிறைய பேர். சூர்யா அவர்கள் நிச்சயமாக நம்ம முன்பே சொன்னது போல் என்று அது அவரை தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டார், இதை முன்னாடி அவர் எதுவும் பார்த்துருக்க மாட்டார். இருந்தாலும் இது போன்ற ஒரு விஷயங்கள்லாம் அவர் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும், அரசாங்க அதிகாரிகளும் இதை கொஞ்சம் கவனமாக கருத்தில் கொள்ளணும். இந்த விஐபி அப்படின்ற ஒரு பேரில் ஒரு சில பேருக்கு மட்டும் தனியாக அந்த ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு மட்டும் சில வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடாது, இங்கே எல்லாரும் சமம். எலெக்ஷனில் எப்படி ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வரிசையில் நின்று தான் ஓட்டு போடுறாங்க. அந்த வகையில் எல்லாருக்கும் சமமான மரியாதை கொடுக்கணும், ஒரு மதிப்பு கொடுக்கணும். இதில் அரசாங்கமும் கவனமாக இருக்கணும், அதிகாரிகளும் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு, நிச்சயமாக அன்னைக்கு சூர்யாவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்களும் இருந்ததை பார்த்தோம். அவரும் இதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் எடுக்கணும், கீழடி அகழ்வாராய்ச்சிக்காக அந்த அருங்காட்சியகம் அமைப்பதற்கு எவ்வளவு பேர் போராடி இருக்காங்க, அதற்கு பின்னணியிலிருந்து எவ்வளவு பேர் கடுமையான முயற்சிகள் எடுத்திருக்காங்க, அவங்களையெல்லாம் நிச்சயமாக கௌரவப்படுத்தணும், அவங்களையெல்லாம் பொதுமக்களின் முன் கொண்டு வந்து நிறுத்தணும், அவங்களும் கௌரவிக்கப்படணும். இதுக்கான முயற்சிகளையும் அவர் எடுப்பார் இந்த காணொலியை பார்த்த பிறகு அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அவருக்கு முன் வச்சுட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்க பாக்குற படிக்கிற செய்தி ஊடகம் உண்மையை உடனுக்குடன் பிரேக்கிங் நியூஸ் போட்டே சாகடிக்கிறாங்களா, இல்ல ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து பேசுறாங்களா, ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுதான் நியூஸ் எழுதுறாங்களா, உண்மையான செய்தியத்தான் தராங்களான்னு ஒரே குழப்பமா இருக்கா, காசு வாங்கிட்டு நியூஸ் அடிக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கா, நடுநிலை நடுநிலைன்னு சொல்லி இரண்டு பக்கமும் ஜாலர் அடிக்கிறாங்களா, உண்மையான செய்தி ஊடகத்திற்கான தேவை இன்னும் இருக்கா? இப்படி பல்வேறு குழப்பங்களோடு தான் நீங்க ஒரு செய்தியை கடந்து போறீங்கன்னா உங்களுடைய இந்த ஏமாற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியாய், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு தொடக்க புள்ளியாய் வருகிறது thisistamil.com, ஒரு புத்தம் புதிய இணையதள செய்தி ஊடகம் thisistamil.com.